ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் பல வருடங்களாக நவராத்திரியினுடைய சிறப்பு பதிவுகள் பல வண்ணமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு முற்றிலும் மாறுபட்ட வகையில் நவராத்திரியினுடைய அற்புதமான கொண்டாட்டங்களை கொலு வைத்து கொண்டாடுவது எப்படி, கொலு வைக்காமல் இந்த நவராத்திரியை கொண்டாடுவது எப்படி அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நாம் நவராத்திரியினுடைய முதல் நாள் துவக்க பதிவாக இதை பார்க்க இருக்கின்றோம். நவராத்திரி அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னா எவ்வளோ வேணாலும் விளக்கப்படுத்திக்கிட்டே போகலாம். நவம் அப்படின்னா புதுமையான, நவம் அப்படின்னா ஒன்பது, ராத்திரி அப்படின்னா இரவுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அம்பிகையை வழிபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் இந்த ராத்திரி அப்படிங்கிற வார்த்தையில் அடங்கியிருக்கு. அதனால் இது ஒரு புதுமையான ராத்திரி, புதுமையான நலன்களை உண்டாக்கி தருகின்ற ராத்திரி. அதனால் இதற்கு நவராத்திரி அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லை, இந்த நவராத்திரி நவம் என்று சொல்லப்படுகிற ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவதனால இது நவராத்திரி. இந்த நவராத்திரி வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பல வருஷங்கள் நான் சொல்லியிருந்தாலும் அதனுடைய துவக்கமாக இந்த வருஷம் அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். மகிஷன் அப்படிங்கிற ஒரு அசுரன், இந்த அசுரன் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து தான் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரியவனாக இருக்க வேண்டும், தன்னை யாரும் அழிக்கக்கூடாது, சாகா வரம் வேண்டும் என்கின்ற வரத்தை கேட்கின்றார். பிரம்மதேவனோ கொஞ்சம் யோசிக்கிறார். அப்போ அவர் உடனே அந்த வரம் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு வகையில் கேளேன் அப்படிங்கிறார். அப்படின்னா ஏதாவது ஒரு பெண் மூலமாக எனக்கு மரணம் வரட்டும் அப்படின்னு வரத்தை கேட்குறார். ஏன்னா பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள், அதனால் பெண்கள் எதிர்த்தாங்கன்னா நம்ம சுலபமாக அவங்கள கொன்னுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பெண்களை சாதாரணமாக நினைத்து கொண்டு, பெண்ணால் எனக்கு மரணம் வந்தால் வரட்டும், இல்லையேல் எனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு யாசிக்கிறார். பிரம்மதேவனும் அந்த வரத்தை தந்து விடுகிறார். வரம் பெற்ற மகிஷனுடைய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமாவா இருக்கும், தேவர்களால் துன்பத்தை தாழ முடியல. யார்கிட்ட போய் நிற்பாங்க? முப்பெரும் தெய்வங்களிடத்திலே போய் முறையிடுகிறார்கள். முப்பெரும் தெய்வங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கு அழிவு பெண்ணால். அப்போ எல்லாரும் யாரை பார்ப்பாங்க? அம்பாளை பார்க்குறாங்க. அப்போ அம்பாள் மூன்று சக்தியினுடைய ரூபத்தையும் ஒரு சக்தியாக மாற்றி சந்தியா தேவியாக அங்கே எழுந்தருளுகின்றாள். அப்படி எழுந்து அருளுகின்ற அந்த தேவி தவம் செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரவதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே புறப்படுகின்றாள். புறப்படுகின்ற அந்த தேவி எப்படி மகிஷனை போய் சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் வரமாட்டான், அவனா வலிய சண்டைக்கு வரணுமே, அதற்கு என்ன செய்வது அப்படின்னு யோசித்தார். அவள் பேர் அழகி இல்லையா? அசுரத்தனம் என்பது எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண அழகை கண்டாலே விடாது. பேரழகியான அம்பாளை பார்த்தா அவனுடைய மனம் அம்பிகையின் பால் ஈர்க்கப்பட்டு, என்னை நீ மனம் செய்து கொள்ளுகிறாயா என்று அம்பாளிடத்திலே கேட்கின்றாள். அம்பாள் புன்னகையோடு சொல்லுகின்றாள், கோபப்படாம, நான் ஒரு விரதம் வைத்திருக்கிறேன், அதற்கு சரிபட்டு வந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம். என்ன விரதம் அப்படின்னார்? என்னை யார் எதிர்த்து வெற்றி கொள்ளுகிறார்களோ அந்த வீரனைத்தான் நான் மணந்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சண்டை போட்டு தானே ஆகணும். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் இந்த மாதிரி பெண்கள்கிட்டையெல்லாம் சண்டை போடுறது கிடையாது, என்னுடைய படை வீரர்களே போதும் உன்னை வெற்றி கொள்வதற்கு, நீ அதற்கு ஒத்துக்கொள்கிறாயா என்று கேட்டுவிட்டு தன்னுடைய படை வீரர்களை அனுப்புகின்றார். அப்படி அம்பாள் ஒவ்வொரு நாளும் தவம் செய்து ஒவ்வொரு அசுரவதமாக செய்து கடைசியில் மகிஷனை வதம் செய்து சாமுண்டீஸ்வரியாக நமக்கு காட்சி கொடுக்கின்ற அற்புதமான நாள்தான் இந்த நவராத்திரி திருநாள். எவ்வளவு அசுரர்களை இதில் அம்பாள் வதம் செய்திருக்கிறாள் தெரியுமா? மது கைடவர், சண்டமுண்டன், சும்ப நிசும்பர், தூம்ரலோச்சனன், ரத்தபீஜன், மகிஷன் என இத்தனை பேரையும் அம்பாள் அசுரவதம் செய்து சாமுண்டீஸ்வரியாக இருந்த தேவி மகிஷாசுரமர்த்தினியாக மாறி வெற்றி திருநாளை பத்தாவது நாள் விஜயதசமி அப்படின்னு கொண்டாடிய அற்புதமான வரலாற்றை நினைவு கூறக்கூடிய நாள் இந்த நவராத்திரி. அதனால்தான்
ஒவ்வொரு நாளும் அந்த போர் முடிந்த அம்பாள் வருகின்ற போது மீண்டும் அவளை நாம் ஆராதித்து பூஜித்து அவளை உத்வேகப்படுத்தி அடுத்த நாள் அவள் யுத்தத்திற்கு சென்று மீண்டும் அசுரவதம் செய்து மிக அழகாக தன்னுடைய அவதார நோக்கத்தை அங்கே பூர்த்தி செய்கின்ற நாளாக விழாவாக கொண்டாடப்படக்கூடியது இந்த நவராத்திரி. இப்படி இன்னும் நவராத்திரியோடு பல வரலாறுகள் தொடர்பு பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மூன்று சக்திகளினுடைய வழிபாடு. அந்த மூன்று சக்திகளில் முதல் சக்தியாக துர்க்கையும், இரண்டாவது சக்தியாக மகாலட்சுமியும், மூன்றாவது சக்தியாக சரஸ்வதி தேவியையும் வழிபடக்கூடிய இந்த அழகான 9 நாள் நவராத்திரி விழாவை கொலு வைத்து வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். கொலு வைக்கிறதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. 6ஆம் தேதி அதாவது அமாவாசை அன்னைக்கு கொலுப்படி எல்லாம் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் இந்த கொலுவை துவங்கலாம். காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் நாம் ஒரு 2 பொம்மையாவது சாஸ்திரத்துக்கு எடுத்து வச்சிடணும். எனக்கு அமாவாசை வேலை இருக்குதுமா, காலையில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே நாம் வழிபாடு பண்ணிவிட்டு படிகள்லாம் அடுக்க ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா 7ஆம் தேதி காலையிலேயே நம்ம பூஜை பண்ணணும். அதனால் முதல் நாளே நாம் கொலுவுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த கொலு வைப்பவர்கள் மாமியார் வீட்டில் அம்மா வீட்டில் பழக்கம் இருந்தால் வைக்கலாம். பழக்கமே இல்லைங்க நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் புதுசாக ஆரம்பிக்கலாம், ஆனால் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எத்தனை படி வைக்கலாம், 3, 5, 7, 9 அப்படின்னு ஒற்றைப்படையில் வர மாதிரி தான் படிகள் அமைக்கணும். எந்த திசையில் வைக்கணும், கிழக்கு பக்கம் வைப்பது, வடக்கு பக்கம் வைப்பது அப்படிங்கிறது விசேஷமானது. இப்போ எங்கள் வீட்டில் 2 பக்கத்துக்குமே வழி இல்லைங்க, வேறு ஏதாவது வழி இருக்கா, மேற்கில் தான் எங்களுக்கு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கிழக்கு நோக்கி சிறியதாக ஒரு மேடை அமைத்து கொண்டு ஒரு 3 பொம்மையாவது சாஸ்திரத்துக்கு கிழக்கு பக்கம் திருப்பி வச்சுட்டு கலசம் கிழக்கு நோக்கி இருப்பது போல நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் போதும், தாராளமாக வைத்து கொள்ளலாம். இப்போ எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, நாங்கள் கொலு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் 1 ஆண்டு தீட்டு உள்ளவர்கள் கொலு வைக்க மாட்டார்கள். 1 ஆண்டு தீட்டு இல்லை, எங்களுக்கு 3 மாதம்தான் தீட்டு, 16 நாள் தான் தீட்டு, தூரத்து சொந்தந்தான் அப்படிங்கிறவங்க எல்லாம் கொலு வைத்து வழிபாடு செய்யலாம். கொலுப்படி அமைக்கும் முறை நான் பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். தொல்காப்பியத்தில் எப்படி நமக்கு வரிசைப்படுத்தினாங்களோ அதே முறை தான். மரம், செடி, கொடி இவையெல்லாம் 1ஆவது படியில், நத்தை, சங்கு இந்த போன்ற வகைகள் எல்லாம் 2ஆவது படியில், கரையான், எறும்பு இதெல்லாம் 3ஆவது படியில், வண்டு, நண்டு இது போல எல்லாம் 4ஆவது படியில், பறவை விலங்கினங்கள் எல்லாம் 5ஆவது படியில், மனித வாழ்க்கை முறை அதாவது கல்யாணம், இந்த வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கிறது இந்த பொம்மைகள் எல்லாம் 6ஆவது படியில், ஞானியர்கள், மகான்கள், வள்ளலார், அருணகிரிநாத சுவாமிகள், பட்டினத்தார் இவர்கள் எல்லாம் 7ஆவது படியில், அவதாரங்கள் எல்லாம் 8ஆவது படியில், 9ஆவது படியில் தெய்வீக ரூபங்கள் எல்லாம் நாம் வைக்கலாம். இது படிப்படியாக அமைக்கின்ற முறை. நாங்கள் 3 படி தான் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொம்மைகளை வச்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக தான் பொம்மை வாங்கணுமா அப்படின்னா அது கட்டாயம் இல்லை. ஒரு சிலருக்கு வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக 1 பொம்மையாவது வாங்கி வச்சுக்கிறது அப்படின்னு. கலசம் நிலை நிறுத்துவதை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். தண்ணீராலையும் நம்ம கலசம் வச்சுக்கலாம், 9 நாளும் அதுக்கு ஆராதனை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசியும் வச்சு சில பேர் வைப்பாங்க. ஆனால் தண்ணீரால் வைப்பது நவராத்திரிக்கு விசேஷமானது. அதனால் புனித நீர் நிரப்பி அதில் கங்கா ஜலம், அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வாசன திரவிய பொடி எல்லாம் போட்டு அதில் மாவளை வச்சு தேங்காய் வச்சு நம்ம பூரண கலசத்தை அம்பாளாக பாவித்து அதை நாம் வச்சோம் இந்த நவராத்திரி கொலுவை நாம் துவங்கலாம். இப்போது கொலு வைக்கிறவங்களுக்கு அன்றாடம் எப்படி நைவேத்தியம் பண்ணணும், அன்றாடம் எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன பூ, என்ன ராகம், என்ன வழிபாடு, இதை எல்லாத்தையும் தினந்தோறும் தரக்கூடிய பதிவுகளில் நான் கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அம்மா கொலு வைக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறேங்கிறீங்களே, நாங்கள்லாம் கொலு வைக்க மாட்டோமே, நாங்கள் எப்படி இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாளை வழிபாடு பண்ணுறது, நிறைய சொல்கிறீங்க நவராத்திரியில் விரதம் இருந்தால் அவ்வளவு பலன்கள், அம்பாளே நேரில் நமக்கு அருள் புரிவது போன்ற கருணை திறத்தை பெற்றுத்தரக்கூடிய நவராத்திரி, எங்களுக்கெல்லாம் இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சென்ற ஆண்டு, அதற்கு முந்தின ஆண்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க.
ஆனால் நான் ஒவ்வொரு ஆண்டுமே கொலு வைக்காதவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையை பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஆண்டு சற்று மாறுதலாக இன்னொரு அருமையான வழிபாடு, ஆனால் எளிமையான வழிபாடு, அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கொலு வைக்காதவங்க நம்ம வைக்கலையே அப்படின்னு முதல்ல வருத்தப்படாதீங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு சில குடும்பங்களுக்கு வழக்கமாக இருக்குது, பல குடும்பங்களுக்கு வழக்கத்திலேயே கிடையாது. நம்ம வழிபடணும் அப்படின்னா இதை தான் செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தம் நமக்கு கிடையாது. அதனால் அம்பாளை நம்ம வீட்டில் வேறு வண்ணமாக நாம் வழிபாடு பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அகண்ட தீபத்தின் மூலமாக நாம் அம்பிகையை ஆராதித்து வழிபாடு பண்ணலாம். இது பாரம்பரியமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. அதாவது நவராத்திரி காலத்தில் ஆரம்பித்து கொலு வச்சா கூட 9 நாட்களும் அகண்ட தீபமாக நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது எல்லா காலத்திலேயும் நம்முடைய பெரியோர்களால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு நல்ல வழிபாடு. அகண்ட தீபம் அப்படின்னா என்ன, அதை முதல் நான் சொல்லிடுறேன். தீபம் அணையாமல் இரவும் பகலும் எரிந்து கொண்டிருப்பது, நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் வரை எரிந்து கொண்டிருக்கின்ற தீபம், அதற்கு அணையா தீபம் அப்படின்னு சொல்லலாம், அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லலாம். இதை சொல்லக்கூடிய இந்த நாளில் இந்த தீபம் அப்படின்னாலே அதற்கு உரியவர் யாருன்னா வடலூர் வள்ளல் பெருமானார் தான். அது எல்லாருக்குமே நல்ல ஞாபகம் வரும்னு நான் நினைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற தாரக மந்திரத்தை நமக்கு சொன்ன ஞான குரு, அவருடைய அவதார திருநாள் இன்னைக்கு 5ஆம் தேதி அவருடைய அவதார திருநாள். அதனால் இந்த நாளில் அதை பற்றி நாம் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த அகண்ட தீபம் அப்படின்னாலும் ஒரு சாதாரண விளக்குனாலும் ஒரு ஜோதினாலும் வள்ளலாரை நினைக்காமல் என்னால் பேச முடியலை. அதனால் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த அழகான அணையா தீபத்தை அகண்ட தீபமாக நவராத்திரியின் 9 நாட்களும் நம்ம வீட்டில் வச்சு அம்பாள் போலவே அதை நாம் ஆராதித்து பராமரித்து வழிபாடு செய்தால் இந்த நவராத்திரி கொலு வைத்து வழிபட்ட பலன் ஒரு விதத்திலும் குறைவின்றி முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதனால் கொலு வைக்கலையே அப்படின்னு முதல்ல வருத்தப்படாதீங்க. இதை எப்படிமா வைக்கிறது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன விளக்கில் நீங்கள் இந்த அகண்ட தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அதனால தான் இந்த பதிவை நான் முன்கூட்டியே சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மண் விளக்கா, பெருசாக ஒரு மண் விளக்கு வாங்கிக்கோங்க. நாங்கள் வெள்ளி விளக்கு வச்சுருக்குறோமா, அதுவே ஒரு 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி பெருசாக தான் இருக்குது, வச்சிக்கலாம். இல்லைம்மா, நாங்கள் ஏற்றுற காமாட்சி விளக்கு புதுசாக ஒன்று இருக்குது, அதுவும் 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும், பெருசாக இருக்குது, தாராளமாக வச்சிக்கலாம். இந்த குத்து விளக்கு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும், ஏன்னா அதில் எண்ணெய் வந்து அடிக்கடி ஊற்றுற மாதிரி இருக்கும், இரவு நேரத்தில் நம்ம அதை செய்ய முடியாது. அதிலேயே பெருசாக நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் 1 திரி தான் அதில் நாம் ஏற்ற போகிறோம். ஆக விளக்கு எது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கோங்க. எது ஏற்றுனா சிறப்புமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மண் விளக்கு மிக மிக விசேஷமானது. நல்ல பெருசாக ஒரு மண் சட்டி ஒன்று, விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கி அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ஒழுகாது. தண்ணியில் 1 நாள் ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு திரி நல்ல நீளமான ஒரு பஞ்சு திரி போட்டுக்கோங்க, இல்லைனா நூல் திரி போட்டுக்கோங்க. 9 நாளும் எரியிற மாதிரி ஒரே திரியாக போட்டுக்கோங்க. ஏன்னா மாற்றும் போது தீபம் அணையக்கூடாது. நாங்கள் சின்ன விளக்கில் தாம்மா ஏற்றுறோம், திரி வந்து பெருசாக போட முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த போட்டிருக்கிற திரியில் அடுத்த திரி போடும்போது இன்னொரு தீபத்தை ஏற்றி ஒரு ஓரமாக அந்த விளக்கு பக்கத்திலே வச்சுட்டு பழைய திரியை எடுத்துகிட்டு அந்த புது திரியை அப்படியே நகர்த்தி உள்ளே வச்சுடுங்க. இந்த மாதிரி சௌகரியமாக நீங்கள் இருக்கிற மாதிரி விளக்கு பார்த்து வாங்கிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் தேர்வு செய்யக்கூடியது. அதை நான் விட்டுட்டேன். திரியும் நான் சொல்லிட்டேன், எந்த எண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் மிக 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 விசேஷமானது. அதை விட விசேஷமானது நெய். நெய்யை ஏற்றுறது 1 நாள் அப்படின்னா ஏதோ பரவாயில்லம்மா, 9 நாளும் இரவும் பகலும் எரியணும்னா 2-3 லிட்டர் நெய் செலவாகுமே, எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் நீங்கள் ஏற்றலாம், தவறே கிடையாது, ரொம்ப விசேஷமானது. நாங்கள் பொதுவாகவே பூஜைக்கு பஞ்சகூட்டி எண்ணெய் தாம்மா பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறவங்களும் அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அதனால் எண்ணெய் சாதாரணமான நல்லெண்ணெய் மிக விசேஷமானது. எண்ணெயும் நான் சொல்லிட்டேன். திரி தீபம் எண்ணெய் ஒரு வாழை இலை போட்டு இல்லைனா ஒரு தையல் இலை போட்டு அதில் நெல் வச்சு இல்லைனா பச்சரிசி வச்சு அது மேலே இந்த விளக்கு வச்சுருங்க. கிழக்கு நோக்கியதாக இந்த தீபம் இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
இப்போ நீங்கள் கீழே ஒரு தாம்பாளம் வச்சு வைக்கலாமான்னு கேட்டால் கூட வச்சுக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும் அப்படின்னா நவராத்திரி அன்று, அதாவது 7ஆம் தேதி காலை நீங்க 6 மணிக்கு இந்த தீபம் ஏத்தலாம். சரிம்மா, இந்த தீபத்தை எங்கம்மா வைக்கணும், இவ்வளவு வைக்கணும், நீங்களே எங்க வைக்கணும்னு சொல்லலையேமானா உங்களுடைய பூஜை அறையிலேயே இதை நீங்கள் வைத்து கொள்ளலாம். நல்ல மணப்பலகை போட்டு அழகா அது மேல ஒரு தையல் இலை போட்டு நெல் வச்சு இந்த தீபத்தை வச்சு அம்பாளை உள்ளம் உருகி மனதார பிரார்த்தனை பண்ணி, அம்மா இந்த தீபத்தில் நீ எழுந்தருளி அருள் செய், எப்படியும் விளக்கில் தான் 3 சக்திகளையுமே நம்ம ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுறோம், அப்போ அந்த விளக்கே அம்பாளின் ரூபம் தானே, அதனால் கொலு வைக்கலை அப்படின்னு நீங்கள் வருத்தமே படாதீங்க. இந்த வருஷம் வச்சு கும்பிட்டோமா அகண்ட தீபத்தை, அடுத்த வருஷமும் கண்டிப்பாக வைக்கணுமா அப்படின்னா அப்படி நிர்பந்தம் இல்லை. உங்களால் முடியலை அப்படின்னா அடுத்த வருஷம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் கூட நீங்கள் செய்யலாம், அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. ஆனால் இந்த வழிபாட்டை 1 ஆண்டு கூட தாராளமாக நாம் செய்யலாம், யோசிக்க தேவையில்லை. இப்போ அடுத்த கேள்வி, பெண்கள் வந்து நாங்கள் மாதவிடாய் காலங்க, ஒரு 2 நாள் 3 நாள் முடிஞ்சிருந்ததுன்னா நவராத்திரியில் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருப்போம், மொதல் நாளே இந்த விளக்கு வச்சிடணுமா, இல்லை 2ஆம் நாள் 3ஆம் நாள் கூட வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால், வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவன்மார் அண்ணன்மார் இல்லைனா பிள்ளைங்க யாரையாவது விட்டு மொதல் நாளே வைக்க சொல்லிடுங்க, பூஜையெல்லாம் அவங்கள 2 நாள் 3 நாள் பண்ண சொல்லுங்கள். எப்போ நீங்கள் உங்கள் பூஜை இறக்கி போகிறீங்களோ அப்போ இந்த வழிபாட்டை நீங்கள் துவங்கிக்கங்க. அது வரைக்கும் குழந்தை கூட செய்யலாம். எப்படிமா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சா, முதல் நாள் வழிபாடுன்னு நான் ஒரு பகுதி கொடுக்குறேன், அந்த பகுதியில் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இது துவங்கக்கூடியதற்கான வழிபாடு தான். எதுவுமே துவக்கம் பெருகணும் அப்படிங்கிறதா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. ஒன்றாய் பலவாய், இறைவன் ஒன்றாயிருந்து பலவாய் பெருகியவன். நாம் ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த 1 10 பெருகணும்னு தான் ஆசைப்படுவோம். யாருமே 1 1 வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் 1 பலவாய் பெருகுவதற்குண்டான தைரியத்தையும் செல்வத்தையும் எல்லாம் இருந்தாலும் அறிவுன்னு ஒன்று இருக்கணும் இல்லை, அந்த ஞானத்தையும் தரக்கூடிய 3 சக்திகளையும் நாம் இந்த விளக்கின் மூலமாகவே வழிபாடு செய்து கொள்ள முடியும். அதனால் கொலு வைக்கிறவங்க எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கொலு வைக்காதவர்கள் எவ்வாறு வழிபடணும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வடிவத்தில் நான் கொடுத்துருக்குறேன். இது பழசு தான், இது ஒன்றும் தேசமங்கையர்க்கரசி கண்டுபிடிச்ச வழிபாடு கிடையாது, அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன் உங்களுக்கு. இது நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்ற வழிபாடு. இன்னமும் நவராத்திரி கொலு வைக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் அகண்ட தீப வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இதை தாராளமாக யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இந்த பதிவில் நவராத்திரி கொலு வைக்கக்கூடியவர்களும் வைக்க முடியாதவர்களும் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை பற்றி உங்களுக்கு மிக மிக எளிமையாக விளக்கமாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இதை கொலு வைக்கிறவங்களும் கடைப்பிடிங்க, இல்லை சாதாரணமாக வழிபடக்கூடியவர்களும் இதை நீங்கள் கடைப்பிடிங்க. இப்போ இதில் நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகமும் வரும், ஏற்கனவே நாங்கள் ஏற்றிய விளக்கில் இதை கடைபிடிக்கக்கூடாதா, புதிதாக ஒரு விளக்கு வாங்கித்தான் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறதுக்கு முன்னாடி நானே அதுக்கு பதில் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். இதை புது விளக்கில் தான் நாம் ஆரம்பிக்கணும். அதனால் ஏற்கனவே ஏற்றுகிற விளக்குகள் இதில் கணக்கில் வராது. புதிதாக ஒரு விளக்கு இதுக்குன்னு வாங்குங்க. இல்லை ஏற்கனவே ஏற்றாமல் ஒரு விளக்கு வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த விளக்கை நாம் பயன்படுத்திக்கலாம். வழக்கமாக பூஜை அறையில் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய விளக்குகளை இந்த கணக்கில் நம்ம சேர்க்கக்கூடாது. எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துருக்கிறேன். இதை தொடர்ந்து நவராத்திரியின் 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள்னு ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் பதிவு தருகின்றேன். நான் இப்போ அதை தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் ஒவ்வொரு நாளும் என்ன மலர்கள் எவ்வாறு வழிபாடு பண்ணணும், அதோடு இல்லாமல் இந்த அகண்ட தீப வழிபாட்டில் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சிறப்பு பதிவாகவே கொடுக்க இருக்கிறேன். அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அன்றாடம் நம்முடைய பதிவை பார்க்கணும். அதனால் ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பதிவு போட்ட உடனேயே உங்களால் சுலபமாக அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த வழிபாட்டை எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருந்தது அப்படின்னா
இதை எல்லாருக்குமே நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நண்பர்கள், உற்சார், உறவினர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா அவங்களும் இந்த எளிமையான வழிபாட்டை செய்து மிக உயர்ந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இது போன்ற பல நல்ல பதிவுகளோடு தொடர்ந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல்வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.